வணக்கம், இது தொழிற்கலம் சேனல். நான் உங்களின் அருணேஷ். நீங்கள் ஒரு யூடியூப் பெரியார், உங்களுக்காக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, வர 2023 எந்த மாதிரியான கண்டென்ட் எல்லாம் வந்து ஒரு ஹிட் ரேட் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றின விவரங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக, நீங்கள் ஒரு கப்பல் தான் இருக்கீங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துருக்கீங்க அப்படின்னா, அந்த கப்பல் விளாக் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுதான் ரொம்ப ட்ரெண்டிங்கில் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய அன்றாட நிகழ்வுகளை, நீங்கள் ஒன்றான ஷாப்பிங் பண்ணுற விஷயம், உங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு சுவாரஸ்யமான தகவல்கள், இதையே வந்து ஒரு வீடியோ பிளாக்காக ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து பப்ளிஷ் பண்ணும்போது இதுக்கு அதிக அளவில் வியூவர்ஸ் கிடைக்கிறாங்க. இன்றைக்கெல்லாம் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு ரொம்ப எப்பவுமே ட்ரெண்டிங் இருக்க தான் செய்யுது. இந்த மாதிரியான வீடியோஸில் ரொம்ப மக்களுக்கு பிடித்தமான சுவாரஸ்யமான கண்டென்ட்டை நீங்கள் பேசும்பொழுது அது சுவையானதாகவும் ரொம்ப விரும்பத்தக்கதாகவும் மாறுது. இந்த மாதிரியான வீடியோவில் வர வியூவர்ஸ் ஒரு நல்ல ஒரு குடும்ப நண்பர்கள் மாதிரியே பழக ஆரம்பிக்கிறதுனால ஒரு கண்டினியூ சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு உங்கள் வீடியோ மூலயமா கிடைப்பாங்க. அடுத்து, நீங்கள் ஒரு டிராவல் பிரியராக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வெவ்வேறு ஊர்களுக்கு பயணம் செய்கிறதுல அதிக விருப்பம் இருக்குன்னா, ஒவ்வொரு ஊரோட டிராவல் ஸ்பாட், டூரிசம் பிளேசஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அங்கே உண்டான எந்தெந்த இடத்துல வந்து நம்ம எவ்வளோ பட்ஜெட்டாக போகலாம், அல்லது காஸ்ட்லியாக போனால் எந்தெந்த இடத்துல வந்து எது மாதிரியான திங்ஸை நம்ம அனுபவிக்க முடியும், என்ஜாய் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணின விஷயங்களை உங்கள் வியூவர்ஸுக்கு தெரியற மாதிரி நீங்கள் உங்கள் பிளாகை, வீடியோவை ப்ரமோஷன் பண்ணலாம். சரி, இது மாதிரியான ஒரு டிராவல் பிளாக்குக்கு எப்பவுமே வந்து வியூஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியும் இல்லாமல் வேர்ல்டு வைடாக இருக்கும். உதாரணத்துக்கு, வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு ஒரு டூர் போகணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கூட அந்த கீவேர்ட்ஸ் மூலயமா டூரிசம் அப்படின்னு போடும்போது, உதாரணத்துக்கு கேரளா, வயநாடு டூரிசம் அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணாங்கன்னா, நீங்கள் அந்த பிளேஸ் பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ண வீடியோ அவங்க கண்ணில் படும், கண்டிப்பாக கீவேர்ட்ஸ் எடுத்து கொடுக்கும். அப்படியான சமயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கீவேர்ட்ஸ் உங்களோட டிராவல் பிளாக்குக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அதிக அளவில் வியூ வந்து டிராவல் பிளாக்குக்கு எப்பவுமே கிடைக்கும். சரியான தகவல்களை நீங்கள் சரியான நேரத்தில் இன்புட் பண்ணுங்கள். ரொம்ப கண்டென்ட்டெல்லாம் யோசிக்க முடியாது சார், நான் ஒரு என்டர்டைன்மெண்ட் பொழுதுபோக்குக்காக சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கேன், வேணால் அது சம்மந்தமாக போடலாம் அப்படின்னு விருப்பப்படுற மாதிரி இருந்ததுன்னா, நிறைய கேமிங் வீடியோஸ் வந்து ரொம்ப பாப்புலராக போயிட்டுருக்கு. நீங்கள் ஒரு பர்டிகுலர் கேம், ஆன்லைன் கேமு, ஆஃப்லைன் கேம், சம்திங் ஏதாவது நீங்கள் ஒரு கேம் விளையாடுறீங்க அப்படின்னீங்கன்னா, அந்த கேமில் சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டு பண்ணி அதையவே வீடியோவாக நீங்கள் யூடியூப் சேனலில் பதிவேற்ற முடியும். சரி, அப்படியான வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டார்கெட் பீப்புள், அந்த கேமை லைக் பண்ணுறவங்க அவங்க எல்லாருமே வந்து ரெகுலரான ஒரு வியூவர்ஸ் உங்களுக்கு இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு பப்ஜி கேம் விளையாடுறீங்க, ஃப்ரீ ஃபயர் விளையாடுறீங்க அப்படின்னா, சில பாயிண்ட்ஸ் எல்லாம், சில டூல்ஸ் எல்லாம் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்க அதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நீங்க விளையாடுறதே ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து நீங்க வியூவர்ஸ்க்கு வந்து வீடியோவா அப்லோட் பண்ணலாம். இன்னும் சில ட்ரெயின் கேம்ஸ், குழந்தைங்க பார்க்கக்கூடிய சின்ன சின்ன கேம், இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி போடும்போது என்னன்னா, எப்படி இருந்தாலும் அந்த வீடியோவில் வந்து ஹிட் ரேட் வந்து தாராளமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ நீங்கள் ஒரு உங்களுடைய என்டர்டைன்மெண்ட்டையே நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டாக மாற்றணும், ஒரு யூடியூப் சேனலாக ப்ரமோஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, கேமிங் வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு சரியான ஆப்ஷன் தான். அடுத்து, நீங்கள் ஒரு ப்ரொஃபஷன், நீங்கள் ஒரு டெக்கியாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய நாலேஜை நீங்கள் வந்து உங்களுடைய வியூவர்ஸ்க்கு கொடுக்கறது விருப்பப்பட்டால் ஒரு டெக் சேனல் நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஒரு கிராஃபிக் டிசைனராகவோ, அல்லது ஒரு டேலி எக்ஸ்பர்ட்டாகவோ, இல்லை இன்ன பிற சாஃப்ட்வேரில் நீங்கள் ஒரு டெவலப்பராகவோ இருக்கீங்க, ஒரு அந்த சாஃப்ட்வேரில் நல்ல நாலேஜ் இருக்கீங்க, சாஃப்ட்வேர் மட்டும்ட்டு இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மோட்டர், சம்திங் ஏதாவது ஒரு இன்ஜினியரிங், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் டீச் பண்ணலாம். ஆஸ் அ டீச்சராக இருந்தாலும் கூட ஒரு லாங்குவேஜ் ஸ்போக்கன் கிளாஸஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு டெக் சேனல் ஆரம்பிக்கலாம், அதில் டியூட்டர் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து சர்ச் கீவேர்ட்ஸ் வந்து ரொம்ப கிடைக்கும். ஸோ அதனால் உங்களோட வியூவர்ஸோட எண்ணிக்கையும் கூடும். அது மாதிரியான வீடியோவை தேடி வர்றவங்களுக்கு உங்கள் சேனல் வந்து நம்பர் 1 சப்ஸ்கிரைபராக தான் எப்பவுமே இருக்கும். நல்ல நாலேஜான டெக்கியாக இருக்கீங்க அப்படின்னா டெக் சேனலை தாராளமாக நீங்கள் ஆரம்பிக்கலாம். எல்லாத்தையும் தாண்டி நம்ம சாப்பாட்டு பிரியரா அப்படியே நம்ம இருக்கோம் அப்படின்னா, நாங்கள் தாராளமாக நீங்கள் ஃபுட் ரிவ்யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு நல்ல ரெசார்ட்டில் ஒரு நல்ல அனுபவித்து சாப்பிடக்கூடிய நபராக இருக்கீங்க அப்படின்னா ஃபுட் ரிவ்யூஸ் கொடுக்கலாம். அது வந்து சிம்பிளாகவே அது ஹிட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வீட்டில் தயாரிக்கிற உங்களுடைய உணவு வகைகளை பற்றின ரிவ்யூஸ் கொடுக்கறது மாதிரி சமையல் வீடியோ போட்டாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஹோட்டலில் நீங்கள் அனுபவித்த ஒரு சுவையை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இது மாதிரியான ஃபுட் ரிவ்யூவுக்கு அதிக அளவில் எப்போவுமே பார்வையாளர் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஃபுட் ரிவ்யூவும் ஒன் ஆஃப் த குட் சாய்ஸஸ் தான். கண்டென்ட் எல்லாம் பெருசாக யோசிக்க முடியல அப்படின்னா, ஒரு சிம்பிள் ஒரு வே என்னென்னா, ஒரு ட்ரோல் சேனல் நீங்கள் உருவாக்கலாம். ஒரு
அன்றாடம் நீங்க பாக்குற ஒரு டிவி சேனல் ஆகட்டும், இல்லது ஒரு சினிமா அல்லது அரசியல் சம்பந்தமான செய்திகள், இப்படி ஏதாவது ஒரு கண்டென்ட் நீங்க டெய்லியும் ஒரு விஷயத்த நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம், அதே எடுத்து அதுல உங்க பார்வையை நீங்க செலுத்தி அது ஒரு ட்ரோல் வீடியோவா நீங்க வந்து பண்ணலாம். இது வந்து பாக்குறதுக்கு நல்ல என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்கும், வியூஸ் லெவல அதிகளாகவும் அதிக அளவு வியூஸும் கிடைக்கும். உதாரணம் சொல்லணும்னா, ஒரு பிக் பாஸ் சீசன் போயிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த சீசன்ல என்னென்ன நடக்குது, அன்னன்னைக்கு ஷோல என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்க வந்து உங்க பார்வையில நீங்க பாக்குற விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். டெய்லி நியூஸ் சேனல் பார்க்குறோம், அதில் ஏதாவது ஒரு செய்திகள் வந்துட்டு இருக்கு, அந்த செய்தி ரிலேட்டடாக நீங்கள் உங்களோட பார்வையில் உங்களோட விமர்சனங்களை நீங்கள் அதில் வைக்கலாம். சரி, அது ஒரு ட்ரோலாக நீங்கள் கொடுக்கும்போது, அது ஒரு மீம்ஸாக நீங்கள் அதை கொடுக்கும்போது, அது ஒரு பார்க்க நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக சுவையாகவும் இருக்கிறதுனால உங்கள் வியூஸ் வந்து அதிக அளவில் கிடைக்கும். சரி, மொத்தத்தில் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் பேசிக் கண்டென்ட் தான். சரி, இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு அந்த சேனலில் அங்கே அந்த கண்டென்ட்ல எவ்வளோ ஆர்வம் இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களோட வியூஸோட எண்ணிக்கை அதிகரிக்கும். தொடர்ந்து வாரத்துக்கு ரெண்டு வீடியோவாவது நீங்கள் குறைந்து வச்சு உங்களோட சேனல் அப்டேட் பண்ணிங்கன்னா தாராளமாக அல்காரிதம் வயசில் உங்கள் சேனல் முன்னாடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2023 நீங்கள் தொடங்கக்கூடிய அல்லது தொடங்கி ரன் பண்ணிட்டு இருக்கிற சேனல் நல்ல சக்ஸஸ் ஆகிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்.